அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செப்டம்பர் மாதம் 7 மற்றும் 8 ஆகிய 2 தேதிகளுக்கான நடப்பு நிகழ்வுகள். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். செய்திகளை முழுமையாக பாருங்கள் சரிங்களா. ஒரு நாள் செய்தி குறைவாக இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே இல்லாத இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு சேர்த்து போட்டிருக்கேன். நேரமின்மையினாலும் நான் சேர்த்து போடுவோம் சரிங்களா. ஓகேவா, சரிங்க. முதல் செய்தியாக, செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி பெரியார் பிறந்த தினமானது உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த தினமானது கொண்டாடப்படுகிறதுங்க. ஆனால் இந்த வருடம் இந்த நம்முடைய முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி பெரியார் பிறந்த தினத்தை சமூக நீதி நாளாக கொண்டாடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க சரிங்களா. பெரியாருடைய பிறந்த தினத்தை சமூக என்னங்க, சமூக நீதி நாளாக அல்லது சமூக நீதி தினமாக கொண்டாடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, அரசு அலுவலகங்களில் சமூக நீதிக்கான உறுதிமொழி சரிங்களா, அதாவது உறுதிமொழி ஏற்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து ஏற்கப்படும் அப்படிங்கிற மாதிரி. இது எங்கே, அரசு அலுவலகங்களில் ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து நம்முடைய தமிழகத்தின் தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாருங்க. செப்டம்பர் 17 சமூக நீதி நாளாக அனுசரிக்கப்படும். மேலும் பார்த்தீங்கன்னா, அரசு அலுவலகங்களில் சமூக நீதிக்கான உறுதிமொழி ஏற்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் முதல்வர் அறிவிச்சிருக்கிறார் சரிங்களா. ஓகேவா, முதல் செய்தி புரிஞ்சுதுங்களா. இரண்டாவது செய்திகளை போடுங்களா. இரண்டாவது செய்தியாக, நாட்டிலேயே முதல் மாநிலமாக தகுதியுடைய அனைத்து வயதினருக்கும் சரிங்களா, நாட்டிலேயே முதல் மாநிலமாக தகுதியுடைய அனைத்து வயதினருக்கும், அதாவது தற்பொழுது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரோனா தடுப்பூசி அப்படின்னு சொல்லக்கூடியது 18 வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணலாம், தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம் இல்லைங்களா. அப்போ அவங்க தான் அந்த தகுதியுடைய நபருங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் சரிங்களா. அப்போ தகுதியுடைய வயதினருக்கு, அனைத்து வயதினருக்கும் 100% ஃபஸ்ட்டு டோஸ் ஓகேங்களா, 100% என்னங்க ஃபஸ்ட்டு டோஸ் செலுத்திய முதல் மாநிலம் இந்தியாவிலே. இப்படி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வரலாறு நடந்திருக்குது ஓகேங்களா. அதுக்கப்புறம் மேலும் இருக்குது, ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேசம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பெருமையை பெற்றிருக்குதுங்க. நாட்டிலேயே முதல் மாநிலமாக தகுதியுடைய அனைத்து வயதினருக்கும் 100% முதல் டோஸ் கரோனா தடுப்பூசி செலுத்திய மாநிலம் எது அப்படின்னா ஹிமாச்சல பிரதேசங்க. கூடுதலான தகவல் என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஜனவரி 16ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு முதல் கரோனா தடுப்பூசி அப்படின்னு சொல்லக்கூடியது செலுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. இந்த இடத்துல உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் சரிங்களா. ஓகேவா, இரண்டாவது செய்தி புரிஞ்சுது இல்லைங்களா. இப்போ நம்ம மூன்றாவது செய்திகளை போலாங்களா. மூன்றாவது செய்தியாக, G20 மாநாடு இந்தியா தலைமையில் நடைபெற உள்ள ஆண்டு, அதாவது G20 மாநாடு இந்தியா தலைமையில் நடைபெற உள்ள ஆண்டு எப்பொழுது அப்படின்னா, 2023ஆம் ஆண்டு G20 மாநாடு இந்தியா வந்து தலைமையாக இருக்க போதுங்க. அதனால் இந்தியா தலைமையில் நடக்க போதுங்கிறத நம்ம சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதற்கான இந்த G20 மாநாடு இருக்கு இல்லைங்க, இதற்கான இந்தியாவினுடைய ஒருங்கிணைப்பு அதிகாரி, இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணக்கூடியதுக்கு வந்து ஒரு ஆஃபீஸர் போடுவாங்க. அப்போ அந்த ஒருங்கிணைப்பு அதிகாரியாக புதிய நபர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதுக்கு முன்னாடி வேறு ஒருத்தர் இருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சுரேஷ் சம்திங் யாரோ இருந்தார். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பியூஷ் கோயல் அவர்களிருந்து இருக்கிறாருங்க சரிங்களா. பியூஷ் கோயல் அவர்களிருந்து இருக்கிறாரு. இவர் பார்த்திங்க அப்படின்னா மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக இருக்கிறார். மத்திய ஓகேங்களா, மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக தற்போது பியூஷ் கோயல் அவர்கள் இருக்காருங்க. இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா 2023ஆம் ஆண்டு நம்முடைய இந்தியா தலைமையில் நடைபெறக்கூடிய G20 மாநாட்டுக்கு ஒருங்கிணைப்பு அதிகாரியாக செயல்பட உள்ளாருங்க சரிங்களா. ஓகேவா, மேலும் பார்த்தீங்கன்னா December 1ஆம் தேதி 2022லேருந்து November 30ஆம் தேதி 2024 வரைக்கும் இந்த G20க்கு நம்முடைய இந்தியா தலைமை வைக்க போதுங்க சரிங்களா. அதாவது இந்தியாவினுடைய தலைமையில் 2023ஆம் ஆண்டு மீட்டிங் நடந்தாலும் கூட G20க்கு தலைமை தாங்கக்கூடிய நாடாக நம்முடைய இந்தியா December 1, 2022லேருந்து November 30, 2024 வரைக்கும், அதனால தான் பார்த்திங்கன்னா எந்த நாடு வந்து தலைமை தாங்குதோ அதை தான் வந்து மீட்டிங்கும் ஹெல்டு பண்ணும் சரிங்க, ஹோல்டுன்னு நடத்தும் சரிங்களா. ஓகேவா, அப்போ G20 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாநாடு பார்த்திங்கன்னா இப்பொழுது 2021ஆம் ஆண்டு நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஆண்டு ஓகேங்களா, அதாவது G20 அடுத்த மாநாடு இதுக்கு முன்னாடி நடந்துருச்சு, இப்போ அடுத்து இப்போ நடைபெறக்கூடிய அடுத்த மாநாடு பார்த்திங்கன்னா இத்தாலி தலைமையில் நடைபெற போகுதுங்க சரிங்களா. ஓகேவா, அப்போ இந்தியா
நடத்துவதற்கு முன்னாடி தற்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருடம் இத்தாலி நாடு தலைமையில் அக்டோபர் மாதம் 30-31 ஆகிய 2 தேதிகளில் நடைபெறப்போகுதுங்க. சரிங்களா, G20 அடுத்த மாநாடு இத்தாலியின் தலைமையில் 30-31 ஆகிய 2 தேதிகளில் நடைபெறப்போகுதுங்கிற நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டமைப்பில் 2014 முதல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக பங்கேற்று வந்துகிட்டு இருக்காருங்கிறத நம்ம குறிப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்க. சரிங்களா, G20 மாநாட்டு அப்படின்னு சொல்லக்கூடியதில் 2014 நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்றதுக்கு பின்னாடி நேரடியாக ஓகேங்களா ஒவ்வொரு மீட்டிலும் கலந்துகிட்டு இருக்கிறாருங்க. சரியா, ஓகேவா, சரிங்களா. கூடுதலான தகவல் பார்க்கலாம். G20 அப்படின்னா என்னென்னு பார்க்கலாங்க. G20 மீன்ஸ் குரூப் ஆஃப் 20, அதாவது 20 நாடுகளின் கூட்டமைப்பு தான் பார்த்தீங்கன்னா G20 சொல்லி சொல்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 20 உலக நாடுகள் மற்றும் நிதி வளங்களின் நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்களினுடைய கூட்டமைப்பு தான் இந்த G20 என்று அழைக்கப்படக்கூடிய குரூப் ஆஃப் 20ங்க. இந்த G20 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு 1999 உருவாக்கப்பட்டுச்சுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இது எதற்காக என்ன நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா உலக பொருளாதாரத்தினுடைய முதன்மை சிக்கல்களை கலந்து பேசி, சரிங்களா, அதாவது உலக பொருளாதாரத்தில் ஏதாவது சிக்கல்கள் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கெல்லாம் அந்த இங்கே இருக்கக்கூடிய 20 G20 சொல்லக்கூடிய இந்த 20 நாடுகளும் ஒன்றிணைந்து பேசி, ஓகேவா, கலந்து பேசி வளர்ச்சி அடைந்த மற்றும் வளரும் நாடுகளினுடைய பொருளாதாரங்கள் என்ன பண்ணணும், ஒருங்கிணைக்கணும், ஓகேங்களா, இன்டகிரேட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த G20 என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பினுடைய நோக்கங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் உங்களுக்கே தெரிஞ்சது தான், ஏதாவது 20 சொல்லியிருக்கோம், G20 20 தான். அப்போ வளர்ச்சி அடைந்த 19 நாடுகளும் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம், சரிங்களா, யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, EU ஐரோப்பிய ஒன்றியத்தை அப்படி சொல்லுவாங்க, அந்த ஐரோப்பிய ஒன்றியம் பிளஸ் 19 வளர்ச்சி அடைந்த நாடுகள் ஆக மொத்தம் 20 அப்படின்னு சொல்லக்கூடியதை மென்ஷன் பண்ணுறாங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தில் பல சின்ன சின்ன குட்டி குட்டியாக இருக்கும், சரிங்களா, அது கணக்கு கிடையாது. ஆனால் 19 வளர்ச்சி அடைந்த நாடுகளும் ஒரு ஐரோப்பிய ஒன்றியம் இதை இணைந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த G20 சொல்லப்படக்கூடிய உறுப்பு நாடுகளாக இருக்குதுங்க. சரிங்களா, ஓகேவா. ஆனால் இன்னொரு குறிப்பிட்டு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா தலைமை தாங்குது எல்லாமே பார்த்தோம். இதில் ஒரு வார்த்தை உங்களுக்கு கேட்பாங்க, இது இந்த G20 அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்தியாவானது உறுப்பு நாடா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்னங்க சொல்லணும், இந்தியாவானது ஒரு உறுப்பு நாடு தாங்கிறத நீங்கள் குறிப்பிட்டு சொல்லணுங்க. சரிங்களா, ஓகேவா, சரிங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்ல வரேன். உலக அளவில் பார்த்தீங்கன்னா சர்வதேச அமைப்புகள் என்று சொல்லப்படக்கூடிய நிறைய அமைப்புகள் இருக்குங்க. ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட 70 ஆர்கனைசேஷன் இருக்குங்க. சரிங்களா, அந்த ப்ளஸ்ஸுங்கிறது மேற்பட்டன்னு அர்த்தம், 70+ மேற்பட்ட, சரிங்களா. அப்போ இந்த அமைப்புகளில் கிட்டத்தட்ட ஒரு 20+ ஓகேங்களா, 20+ ஆர்கனைசேஷனில் அதாவது 70 ஆர்கனைசேஷனில் இந்தியா இருக்குது. ஆனால் நாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20+ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷனுடைய நேம் எடுத்திருக்கோம். இந்த நேம் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் இன் விச் இந்தியா இஸ் அ மெம்பர், அதாவது இந்தியாவானது சர்வதேச அமைப்புகளில் அங்கம் வைக்கக்கூடிய அல்லது உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடிய என்னென்னது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் 70 இருக்குது. ஆனால் நம்ம இங்கே முக்கியமான 20 மட்டும் பார்க்கலாங்க. இதிலலாம் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். இதில் எல்லாத்துலேயுமே இந்தியா உறுப்பு நாடாக இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இதையாவது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா, ஓகேவா. இந்த இடத்துல நான் ஒன்றா கொடுக்கறதுக்கான காரணம், இது தனி வீடியோ பொதுவாக கொடுக்கலாம், பட் இந்த இடத்துல சொல்கிற மாதிரி இருக்காது, அதனால தான் இதை நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஓகேவா, சரி போதாமா. அதாவது நான் கீழ்கண்ட இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா என்ன அமைப்பு, ஷார்ட் ஃபார்ம் என்ன, ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லிடுவேன். இதில் இந்தியா உறுப்பு நாடு இருக்கிறது. இப்போ நான் கீழே சொல்லக்கூடியது எல்லாத்துலேயுமே இந்தியா உறுப்பு நாடாக இருக்கிறது, நினைவில் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகேவா. ADB அதாவது ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் இந்தியா உறுப்பு நாடு. சரிங்களா, என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு சொல்லி சொல்கிறேன், அக்ரானிம்னு சொல்கிறேன், ஓகே, அக்ரானிமுன்னு சொல்கிறேன், அப்ரிவேஷன் சொல்கிறேன். அக்ரானிம்னா அந்த ஷார்ட்டாக இருக்கிறது, ஓகேவா, அப்ரிவேஷன் அப்படின்னா அந்த ஃபுல் ஃபார்ம். சரிங்களா, ஓகேவா. அடுத்து ஏஷியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து இந்தியாவானது இருக்குங்க. சரிங்களா, உறுப்பு நாடாக இருக்குது. த அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ், ஓகேங்களா, ஒன்ஸ் தான் சொல்லுவேன் ஏன்னா டைம் ரொம்ப அதிகமாகிடும். சரிங்களா, அடுத்து பிம்ஸ்டெக்லேயும் நம்முடைய இந்தியா உறுப்பு நாடாக இருக்குங்க. பிம்ஸ்டெக் அப்படின்னு என்னென்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கார்பரேஷன். சரிங்களா, கோஆப்ரேஷன் ஒரு
ஓகேவா? அதாவது இதை கொஞ்சமாக பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க, நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிட்டு போகிறேன் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் சரிங்களா. பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கே தெரியும் ஓகேவா. நம்ம கீழே அதுக்கு என்னங்கிறத சொல்கிறோம் சரிங்களா. பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஐந்து நாடுகள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க சரிங்களா. என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன், அது அப்புறமா நோட் பண்ணிக்கலாம், ஏன்னா பின்னாடி இந்த இன்ஃபர்மேஷன் வருது. அடுத்து கான், காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ஸ், அதில் வந்து நம்முடைய இந்தியா உறுப்பு நாடாக இருக்குங்க. அடுத்து எஃப்ஏஓவில் உறுப்பு நாடாக இருக்குது. எஃப்ஏஓஏஓ அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ஜி 15 அதாவது 15 நாடுகளோட கூட்டமைப்பு, இதில் வந்து இந்தியா உறுப்பு நாடாக இருக்குது. அடுத்து 20 நாடுகளின் கூட்டமைப்பு G20 முன்னாடி நம்ம பார்த்தா தான், அதுலேயும் வந்து இந்தியா உறுப்பு நாடாக இருக்குது. அடுத்து G77 77 நாடுகள் கொண்ட கூட்டமைப்பில் இந்தியா உறுப்பு நாடாக இருக்குது. அடுத்து IBRD அதாவது இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் பேங்க், வேர்ல்டு பேங்க் கூட சொல்கிறோம் ஓகேலா, இதில் வந்து இந்தியா உறுப்பு நாடாக இருக்குது. அடுத்து ILO இதுலேயும் உறுப்பு நாடாக இருக்குது, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ஓகேங்களா. அடுத்து IMF இந்தியா உறுப்பு நாடாக இருக்குது, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் மானிட்டர் சர்வதேச செலாவணி நிதியம் கூட சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதுதான் நம்ம அடிக்கடி நம்ம பேசியிருப்போம் சரிங்களா. அடுத்து IOC அதுலேயும் வந்து இந்தியா உறுப்பு நாடாக இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி ஓகேங்களா. அடுத்து ISO அதுலேயும் வந்து இந்தியா உறுப்பு நாடாக இருக்குது. ISO மீன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா தரம் பிரிக்கிறாங்களா, ISO சான்றிதழ், ISO சான்றிதழ் சொல்லிங்களா, அதுதான் இது சரிங்களா. அடுத்து SCO அதுலேயே வந்து இந்தியா வந்து உறுப்பு நாடாக இருக்குது, ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கக்கூடியது தான் சரிங்களா. அடுத்து UN யுனைடட் நேஷன்ஸ் இதுலேயும் வந்து இந்தியா உறுப்பு நாடாக இருக்குது சரிங்களா. அடுத்து வந்து யுனெஸ்கோவிலையும் இந்தியா உறுப்பு நாடாக இருக்குது. யுனெஸ்கோ மீன்ஸ் யுனைடட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்டு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷனுங்க. அடுத்து வந்து UNHCR அதாவது சர்வதேச அகதிகளுக்கான ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது, அதுதான் வந்து UNHCR யுனைடட் நேஷன்ஸ் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜஸ் ரெஃப்யூஜஸ் அப்படின்னா என்னென்னா இது அகதிகள் அப்படின்னு அர்த்தம், ரெஃப்யூஜ்னா அகதிகள்ங்க, ரெஃப்யூஜஸ்னா அகதிகள் ஓகேங்களா, ப்ளூரல் ஃபார்ம் ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா WTOலேயே வந்து இந்தியா உறுப்பு நாடாக இருக்குது. WTO மீன்ஸ் வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷன் சரிங்களா. அடுத்து வந்து WMO அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து இந்தியாவானது உறுப்பு நாடாக இருக்குது. WTOனா வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் அதாவது உலக வானிலை அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அதுதான் சரிங்களா. அடுத்து வந்து WHOல இந்தியா உறுப்பு நாடாக இருக்குது. WHO மீன்ஸ் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 21 சர்வதேச அமைப்புகளில் பார்த்துருக்கோம், இதில் முக்கியமான அமைப்புகள் தான் இந்த 21 இதில் வந்து இந்தியா உறுப்பு நாடாக இருக்கிறதுங்க நினைவில் வச்சுக்கிட்டா போதுமானதுங்க. திரும்ப அப்படியே ஜஸ்ட்டு பாருங்கள் சரிங்களா ஓகேவா. சரிங்க, அடுத்து நான்காவது செய்திகளை போடாங்களா. நான்காவது செய்தியாக பிரிக்ஸ் உச்சி மாநாடுங்க. பிரிக்ஸ் உச்சி மாநாடை பற்றி பார்க்கலாம். அதாவது 2021 பிரிக்ஸ் மாநாடு, அதாவது இது வந்து 13வது பிரிக்ஸ் உச்சி மாநாடுங்க. இந்த 13வது பிரிக்ஸ் உச்சி மாநாடை நம்முடைய இந்தியாவானது தலைமை தாங்கி நடத்துதுங்க. 2021 அதாவது செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி இந்த வருடம் இந்த மாதம் 9ஆம் தேதி காணொளி மூலமாக வீடியோ கான்ஃபரன்ஸின் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதாவது நாடு தலைமை தாங்குதுன்னு என்னென்னா அந்த நாட்டினுடைய ஹெட்டு யார் இருக்கா, அதாவது இங்கே நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரதமர் தான் இங்கே வந்து ஹெட்டு சரிங்களா. அப்போ இவர் தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா தலைமை தாங்கி நடத்துவாருங்க சரிங்களா. அது வந்து எந்த ஒரு நாட்டுக்கும் அதே தான் சரிங்களா. அடுத்து சரிங்களா ஓகே, இப்போ 13வது உச்சி மாநாடு எங்கே நடைபெறுது அப்படின்னா இந்தியாவில் நடைபெறுது. செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி 2021 இது வந்து 13வது பிரிக்ஸ் உச்சி மாநாடுங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கணுங்க சரிங்களா. மேலும் கூடுதலான தகவல் பிரிக்ஸ் அப்படின்னா என்னென்னா பிரிக்ஸ் மீன்ஸ் நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, பிரிக்ஸ் இருக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. பிரிக்ஸ் மீன்ஸ் இந்த 5 கண்ட்ரிகள் சேர்ந்ததுன்னு சொல்லி சொன்னேன், பிரிக் BRICSங்க ஓகேவா. B means Brazil, R means Russia, I means India, C means China, S means South Africa சரிங்களா. அதாவது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இது மெம்பரிங் கண்ட்ரிஸும் அதே தான், பிரிக்ஸ்னாலும் மீனிங்கும் அதே தான் சரிங்களா. பிரிக்ஸ்னாலும் மீனிங் இதே தான், மெம்பரிங் கண்ட்ரிஸ் யாருன்னு கேட்டாலும் இவங்களே தான் சரிங்களா. அதாவது நான்கு நாடுகள் ஆரம்பத்தில் என்னாச்சுன்னா நான்கு நாடுகள் இணைஞ்சு பிரிக் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சுங்க. அதுக்கப்புறம் 2010 என்னாச்சு அப்படின்னா ஆப்பிரிக்கா அதாவது சாரி தென் ஆப்பிரிக்கா நாடு இணைஞ்சதுனால இந்த அமைப்புக்கு பேர் பிரிக்ஸ்ன்னு உருவாச்சுங்க சரிங்களா. மேலும் இந்த அமைப்பானது எப்பொழுது தொடங்குனுச்சுன்னு தெரியுங்களா, ஃபார்மேஷன் ஆஃப் த இயர் ஓகேங்களா, 2006 2006 தான் இந்த பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பானது உருவாக்கப்பட்டுச்சுங்க சரிங்களா. மேலும் பார்த்தீங்கன்னா 2009 ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாநாடு பார்த்திங்க அப்படின்னா ஆண்டுதோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்க சரிங்களா. இப்போ இந்த பிரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை சொன்னால் ஆரம்பத்தில் பிரிக்குன்னு தான் இருந்ததாக, அப்போ இந்த பிரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வந்து உருவாக்குனது யார் அப்படின்னா கோல்ட்மேன் சாச்சஸ் சரிங்களா. கோல்ட்மேன்
சாச்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை உருவாக்கிற பிரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை உருவாக்கி இருக்கிறாருங்க. சரிங்களா, மேலும் கூடுதலான தகவல் என்ன அப்படின்னா, இந்த பிரிக்ஸினுடைய முதல் உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா ரஷ்யாவில் நடைபெற்றுச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாவது உச்சி மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடைபெற்றுச்சுன்னா இந்தியாவில் நடைபெற்றுச்சு. அடுத்து ரீசெண்டாக 12வது உச்சி மாநாடு ரஷ்யாவில் நடைபெற்றுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 13வது உச்சி மாநாடு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடைபெற போகுதுங்க. சரிங்களா, இந்தியாவில் நடைபெற போகிறது அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் நினைவில் வச்சுக்கணுங்க. சரிங்களா, அதாவது எப்படி மீட்டிங் இந்த உச்சி மாநாடு நடக்கும்னா, ஃபஸ்ட்டு பி ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆர், முத முதல்ல என்னாச்சு அப்படின்னா வரைமுறையை எல்லாம் என்ன பண்ண மீட்டிங் நடத்தினாங்க. இப்போ 12வது உச்சி மாநாடு ரஷ்யாவில் நடந்திருக்கு இல்லைங்களா, அடுத்து 13வது உச்சி மாநாடு இந்தியாவில் நடக்குது ஓகேங்களா, இப்போ நான் நடக்க போகுது. அடுத்து 14வது உச்சி மாநாடு சைனா நடக்கும். இப்படி வந்து வரிசையிலாக போகும் சரிங்களா, ஃபஸ்ட்டு பி நடத்தும், அடுத்து ஆர் நடத்தும், அடுத்து வந்து ஐ நடத்தும், அடுத்து சி நடத்தும், எஸ் நடத்தும், அப்புறம் திரும்ப இங்கேருந்து வரும், அப்புறம் திரும்ப இங்கே போவோம், அப்புறம் திரும்ப இங்கேருந்து வரும். சரிங்களா, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். சரியா, சரிங்களா, ஓகேவா, சரி இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, இப்போ நம்ம 4வது செய்தி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 5வது செய்திக்குள்ளே போகலாங்களா. 5வது செய்தியாக செப்டம்பர் மாதம் 6-12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு வாரமாக அனுசரிக்கப்படுகிறதாக நமக்கு தகவல்கள் வெளியே இருக்குங்க. செப்டம்பர் மாதம் 6-12 வரைக்கும் என்னென்ன தின வாரங்க, உணவு பாதுகாப்பு வாரம் சரிங்களா, ஃபுட் செக்யூரிட்டி வீக்குங்க. சரிங்களா, ஓகேவா, இதை பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு அமைச்சகம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை நாங்கள் கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா, ஓகேவா, சரிங்களா. அடுத்து 6வது செய்திகளை போகலாம். 6வது செய்தியாக செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி சர்வதேச எழுத்தறிவு தினமானது அனுசரிக்கப்படுகிறதுங்க. இன்டர்நேஷனல் லிட்ரஸி டேங்க. சரிங்களா, சர்வதேச எழுத்தறிவு தினமானது செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினம் பார்த்தீங்கன்னா கடந்த 1967 முதல் கடைபிடிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. 67 முதல், 1967 ஓகேங்களா. சரிங்களா, ஓகேங்க, இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைகிறது. இன்றைக்கான கேள்வி நேரத்துக்குள்ள நம்ம போயிடுவோங்க. கேள்வி நேரத்தில் முதல் கேள்வியாக 18 வயதிற்கு உட்பட்ட எழுத்தாளர்களில் 3 பேரை தெரிவு செய்து ₹25,000 பரிசுத் தொகை வழங்குவதற்காக தமிழக அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ள விருது ஓகேங்களா. இரண்டாவது கேள்வியாக, நாட்டிலேயே 107 மொழிகள் பேசும் மக்கள் வாழ்ந்து வரக்கூடிய நகரம் எது அல்லது மாவட்டம் எது? கேள்விகளை பதிவு பண்ணி அதற்கான விடைகளை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி மற்றும் போட்டித் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய வீடியோ பதிவை பகிருங்க. மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்.